ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பேரன் லேண்ட் டூ அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது ஸ்டார்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கன்வெர்ட் பண்ணியாச்சு, லேண்டை கல்டிவேட் பண்ணி ஃபார்மிங்க்காக ரெடி பண்ணியாச்சு. வெறும் எம்டி பேரன் லேண்டாக இருந்தது, தரிசு நிலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் ஒரு மண்வெட்டி அளவுக்கு கால்வாய் அமைச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்காங்கன்னா, இந்த மேட்டு பகுதியிலேருந்து மழை பெய்ய மண் எதனா சரிஞ்சு வந்துச்சுன்னா கூட இந்த கால்வாயில் விழுந்துடும். எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோங்கன்னா, கீரை விதைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பெட்டை. இது அதே மாதிரி தண்ணி வந்து விழும்போது அப்படியே இந்த கால்வாய் பகுதி மாதிரி வந்து, இது பார்த்திங்கன்னா நடைமேடைக்காக நடக்கிறதுக்காக இந்த மேடை மாதிரி ரெடி பண்ணியிருக்குது. ஹாலோ பிளாக்கல் வச்சுருக்கேன். நேராக போயிட்டு இந்த கால்வாய் மூலமாக தண்ணி போயிட்டு இது டவுன் ஏரியா இருக்கிற லேண்டுக்கு போய்டும். லேண்டுக்கு போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற மறுபடியும் கால்வாய் வெட்டியாச்சு, இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக போய்டும். ஏன்னா இந்த பக்கம் ஆல்ரெடி கீரை விதைச்சிருக்கனால கீரை பக்கம் அதிகமாக தண்ணி போகக்கூடாது. அதுக்காக அவ்வளோதான், கால்வாய் பகுதி ரெடி பண்ணியாச்சு. மழை வந்த பிறகு தான் தெரியும், விதை விதைச்சிட்ட பிறகு ஒரு தண்ணியை விடும்போது எப்படி பாயுதுன்றதை மேடு பள்ளங்களை பார்த்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான். நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன், உரத்தை தூவி விதையை விதைக்கும் போது இன்னொரு வீடியோ பண்ணுறேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.